وقلت أنت ومن كفاك متفقين لو حجب عني رسول لله طرفة عين ما كنت من جمله الاسلام زمرة زين كذاك في الفرد سي يا ابا مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله ரப்பிஷ் ரஹி சதுரி வயசிர்லி எம்ரி வஹலுல் ஹுதம் இல் லிசானி எஃப்கஹூ கௌலி ரப்பி எஸ்ஸிர் வலா து அஸ்திர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுனி ஃபஹ்ம சுபஹானா இல்லாம அல்லம் தனா இல்ந காந்தலா அலிமுல் ஹக்கீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் அருநபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் செய்யும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசிர்வாதமும் நம் பேர்கள் பெயர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அல்லாஹு ஆலா நாயன் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில ஆரம்பமாக அவன் அவனை புகழுகின்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த ஆயத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு மூமின்களும் இந்த உலகத்தில் கியாமத்தினால் வரும் வரையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதுவது கட்டாய கடமை கட்டாயமானது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சூரத்துல் ஃபாத்திகாவை குறைந்த அளவு நாங்கள் ஃபர்லான ஃபர்லான தொழுகையில் மட்டும் மோதினாலும் ஒரு நாளைக்கு பதினேழு ரகாத்து வருது அந்த பதினேழு ரகாத்துகளிலும் பதினேழு விடுத்தம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தனி மனிதர்களும் உலகத்தில் ஓதுகின்றார்கள் அதிலே அல்லாஹுத்தால நாயன் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவனிடத்தில் கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு துவாவை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறான் அந்த துவா கபூலாகி விடாமல் உலகத்தில் எதுதான் நமக்கு கிடைச்சாலும் உலகத்தில் மனிதன் தோல்வி அடைஞ்சவன் மனிதன் அல்லாவுடைய அந்த து அல்லாஹு எதிர்பார்க்கக்கூடிய அந்த துவாவை கட்டாயமாக கேட்க வேண்டும் என்று தாலா நாயன் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்மணி நாயகம் சொல்லல்லா வலிவ செல்ல மனவர்கள் மூலமாக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் மோத கடமையாக இருக்கிறாங்க அதில் உள்ள துவா இஹ் அஸ்வராத் அல் அல்லாஹ் நேரான பாதைய தந்திரி அல்லா எங்களை வழி கெடுத்து விடாதே அல்லாம் நேரான வழியில் நேரான பாதையில் ஹக்கான பாதையில் உறுதியான முறையில் எங்களை நீ வாழ வச்சு விடியால்லாம் இதாயத்தை கொடுக்க முடியும் அல்லாவுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுக்க நாடினால் முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாவினால் வழிகெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நேர்வழிப்படுத்த முடியாது அல்லா ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்த நாடினால் முழு உலகமும் சேர்ந்தாலும் அந்த மனிதனை வழிகெடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு தாலா நாயனிடத்தில் இந்த துவாவை நாங்கள் உலகத்தில் கோடா கோடி மக்கள் கோடா கோடி தடவைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறோம் அந்த நேரான வழி என்பதனை அல்லாஹுத்தாலா நாயன் தெளிவுபடுத்தி விட்டான் சுராத் நேரான வழியை தந்திரியால்தான் என்று அந்த வசனத்தோடு தாலா நாயன் நிறுத்தவில்லை எப்படிப்பட்ட நேரான வழி தெரியுமா அல்லதீன சிலர்களுடைய நேரான வழியை தந்திரியா அல்லா அன் அந்த அலைஹிம் நீ அவர்களுக்கு நியமத்து செய்தாயே அப்படிப்பட்டவர்களுடைய வழியில நீ எங்களையும் வாழ வைத்து விடியால்லா நீ நேர்வழி படுத்தியவர்கள் நீ நியமத்து செய்தவர்கள் உன்னால் உன்னுடைய நியமத்து கொடுக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இருப்பார்களே அல்லா அந்த வழியில நீ எங்களை வாழ வச்சு விடியா அல்லா அருமையான பெருமக்களே இந்த வழிக்கு மனிதன் நுழைவதை விட்டும் மனிதனை தடுக்கக்கூடிய மனிதனை ஒதுக்கக்கூடிய மனிதன் இந்த நேரான வழியிலே வாழக்கூடாத உலகத்தில் முழுமூச்சாக பாடுபடுகின்ற படும் பாவிகளான இஸ்லாத்தின் எதிரிகளான இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக ஒவ்வொரு மூச்சிலும் முழுமூச்சாக பாடுபடுகின்ற அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பயங்கரமானவர்கள் கோப பார்வையை விட்ட யூதர்களோ உன்னுடைய உன்னால் வழிகெடுக்கப்பட்ட அந்த உன்னுடைய தீர்ப்பை கொண்டு அந்த வழிகட்டு போன அந்த கூட்டம் இருக்கிறார்களே அல்லாஹ் உலகத்தில் உனக்கு எதிராக வாழ்ந்த அந்த வழிகட்டவர்களான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட பாதையிலிருந்துகளை பாதுகாத்து விடியா அல்லாஹ் உன்னுடைய நியமத்தை பெற்றவர்களுடைய வாழ் பாதையிலம்மை நீ வாழவேற்று விடியா அல்லா அருமையான பெருமக்களே அல்லா கிடத்தில் ஒவ்வொரு வக்கத்திலும் தொழுகையில கேட்டது வழியத்தான் இதுதான் உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையானது இந்த நேரான வழியை தந்துவிடத்தில் கேட்கிறோமே குத்தாலா நாயன் நேர்வழி படத்தினால் தான் நமக்கு நேர்வழியிலே வாழ முடியும் அப்படிப்பட்ட அந்த ஹக்கான நேரான வழி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்க கூடிய வழி அல்ல அல்லாஹுடைய நியமத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய வழி நேரடியாக சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இன்றைக்கு இதை அறக்குறையாக நாங்க புரிய கூட அல்லாஹினால் நியமத்து செய்யப்பட்டவர்கள் யார் தாலா நாயன் அவனே குருவான் ஷரீஃப்ல அவனால் நியமத்து செய்யப்பட்டவர்கள் யார் என்பதனை தெளிவுபடுத்துகின்றான் தாலா நாயன் ஒரு கட்டத்துல குருவான் ஷரீஃப்ல சொல்லுகின்றான் இல்லாஹவர் ரசூல் யார் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய ரசூல் கண்மணி நாயகம் சொல்லல்லா வலிவு செல்லம் அன்னவர்களுக்கும் இந்த உலகத்தில் வழிபட்டு வாழுகின்றார்களோ அவர்கள் சிலர்களோடு இருப்பார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது நியமத்து செய்தானே அல்லாவினால் நியமத்து செய்யப்பட்டார்களே அன் அப்படிப்பட்டவர்கள் அப்ப அல்லாவினால் நியமத்து செய்யப்பட்டவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் குருவான சொல்லுகின்றான் மினன் நபிஜின் நபிமார்கள்

சுகதாக்கள் என்று இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செஞ்ச அந்த சுகதாக்களுடைய வழியில வாழ வச்சு விடியா நேசர்களான வழிமார்களான உடைய நெருக்கத்தை பெற்ற அந்த நல்ல மனிதர்கள் அந்த சாலிஹூன்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வழியில எங்களை வாழ வச்சு விடியா அல்லா எங்க கேட்கிறோம் ஐவேல தொழுகையில கேட்கிறோம் அல்லாஹிடத்துல கேட்கிறோம் உலகத்துல கோடா கோடி மக்களும் கேட்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கிடத்துல கேட்டது நபிமார்கள் சித்தி கீங்கள் சுகதாக்கள் வழிமார்களுடைய வழியில நீங்களை வாழ வச்சு விடியா அல்லா அப்படிப்பட்ட அந்த சிறப்பான பாதை அப்ப உலகத்துல ஆயிரத்து நானூறு வருட காலமாக உலகத்துல சாலிஹூன்கள் வாழ்ந்தில்லை ஏன் உலகத்துல இஸ்லாமிய நாடுகள் உலகத்துல இஸ்லாமிய நாடுகள் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளை நீங்க பேர்களை லிஸ்ட் போடுங்க இஸ்லாமிய நாடுகள் நான் ஸ்ரீலங்கா அதை மாதிரி இந்த முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை ஸ்ரீலங்காவை போல நாடுகளை ஸ்ரீலங்கா இந்தியா போல நாடுகள் நான் சொல்லலை உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் என்று இன்றும் உலகத்துல நூற்றுக்கு நூறு விகிதமாகல நூற்றுக்கு தொண்ணூறு விகிதம் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு விகிதம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய உலக நாடுகள் எடுத்து பாருங்க அருமையான பெருமக்களே ஆயிரத்து நானூத்தி நாற்பது தாண்டி நாங்க இருக்கிறோம் ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பது வரும் வரையில உலகம் முழுக்க வாழ்ந்தவர்கள் சூஃபியாக்களும் சூஃபியாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களும் எந்த நாட்டை எடுத்தாலும் எந்த இஸ்லாமிய நாட்டை எடுத்தாலும் உலகத்துல நூறு வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பாருங்க அவ்வளவு நாடுகளும் பரம்பர பரம்பரையாக அருமையானவர்களே ஆயிரத்து முன்னூறு வருட காலம் வரும் வரையில உலகத்தில இந்த ஹக்கான இந்த இறை நேசர்கள் வழிமார்கள் என்று அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட அந்த ஸ்ரீதேவிகளான சாலிகுங்களுடைய வழியில வாழ்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் மக்காவை எடுத்துக்கொண்டாலும் மதீனத்து மண்ணை எடுத்து கொண்டாலும் உலகத்தில அனைத்து இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகள் சொல்லல்ல அலே சொல்லம் புகாரி இலைய அல்லா தேசத்துக்கும் யமன் தேசத்துக்கும் நீ பறக்கத்துச் செய்வாயாக அந்த நாடுகளில் எத்தனை லட்சக்கணக்கு வழிமாறுகள் எத்தனை லட்ச கணக்கு சூஃபியாக்கள் அப்படி உலகம் முழுக்க வாழ்ந்த பெரும் மேதைகள் வழிமாறுகளுடைய வழியில அல்லாஹ் நம்மளை வாழ வைப்பாயாக என்று அல்லாஹ் கிடத்துல கேட்டு போட்டு நாங்க அவர்கள் யாரும் வழிகேடர்கள் அவர்கள் எல்லாம் தப்பான வழியில் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு காலம் மக்கள் வழிகேட்டில் வாழ்ந்து விட்டார்கள் இப்பொழுதுதான் நமக்கு ஹக்கு விளங்கினது என்று யாராவது உணர்ந்தால் அருமையான பெருமக்களே அவர்கள் அல்லாஹிடத்தில் தொழுகையில் கேட்ட கேட்டல் சிராத்துவா அவர்களை கபூலாக்கி கொடுக்கல் அருமையானவர்களே அதனால உலகத்தில் அல்லாஹ் இடத்துல நாங்கள் கேட்பது அல்லாஹ் நபிமார்கள் சித்தேக்கியங்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் இந்த வழியில நீங்களை வாழ வச்சு விடியா அல்லாஹ் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் மருமையானவர்களே அதனால் உலகம் போற்றிய பெரும் இறைநேசர்கள் அவர்களுடைய வெளிச்சத்திலே அவர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை எவ்வாறு நாங்கள் பெற வேண்டும் என்ற ஹக்கான வழியிலே வாழ வைத்து விக்கிரர்களுடைய மஜிலிசுகளை உருவாக்கி கல்புகளை வெளிச்சமாக்கி கல்வில் அல்லாவை தவிர எதனையும் நாங்கள் வைத்து கூடாதென்று சொல்லி அந்த உண்மையான யதார்த்தபூர்வமான பூர்வமான நெருக்கத்தை நமக்கு காட்டி தந்தவர்கள்தான் இறை நேசர்களான வழிமார்கள் அந்த அடிப்படையில் உலகம் போற்றிய உலகம் முழுக்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வழிமார்கள் உருவாகுவதற்கு இறை நேசர்களான முத்தகங்கள் உருவாகுவதற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற சீதேவிகளாக மாறுவதற்கு அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட மேதைகளில் ஒருவரான எங்களுடைய சேகநாயகம் சாதுலியா தரீக்கத்தினுடைய சேகநாயகம் அபுல் ஹசன் அலியுனு சாதுலி ரலி அல்லாஹுத்தாலா அன்மு அவர்கள் அவர்களுடைய புகழ் மாலைகள் அவர்களுடைய சிறப்புகள் அவ் அன்னவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வரலாறுகள் அன்னவர்களுடைய தரீக்காக்களுடைய சிறப்புக்களை பேசப்படுகின்ற ஒரு அல்லாஹ் தாலா நாயன் நம்மளை ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான் இது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் அதனால் அருமையானவர்களே அருமையான பெருமக்களே இந்த சாதுலியா தரிகாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த சாதுலியா தரிகாவுடைய ஷேக்மார்கள் கல்வி வெளிச்சமாகுவதற்காக நமக்கு திகறுகளை சலவாத்துக்களை காண்பித்து தந்து இஸ்துகார் காலை மாலை இஸ்துகார்களை காண்பித்து தந்து ஒவ்வொரு மனிதர்களும் காலையிலும் மாலையிலும் தன்னுடைய நாளை காலையில் ஆரம்பிக்கும் பொழுது இரவிலே தூங்குவதற்கு முன்னால் கல்வை வெளிச்சமாக்கிக் கொண்டு தவறுதலாக நடந்த பாவங்களுக்கு இஸ்திகபார் செய்தவர்களாக அல்லா கிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி அந்த திக்கிற சலவாத்துகளோட வெளிச்சமான கல்வோட வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளை வழிபா வ அந்த அடிப்படையில் அருமையானவர்களே சாதுலியா தறிக்கான்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்குறது இப்போ உலகத்தில் உள்ள நிலைமைகளை வச்சு சில சில விஷயங்களை நாங்கள் கம்ப்ளியர் பண்ணி பார்க்குறோம் ஆனால் உலகத்தில் சாதுலியா தறிக்கத்துடைய சேகமாக சாதுலியா தரீக்கத்துடைய சேஹமார்களிடத்துல பையத்து பெற்று சிறந்த முறீதுகள் அவர்களுடைய வரலாறுகளை தேடி பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுக்க இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இன்று உலகம் முழுக்க மதிரசாக்கள்ல யூனிவர்சிட்டிகளில் இன்றைக்கு இஸ்லாமிய முக்கியமான பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸில் உள்ள கிதாபுகளை எடுத்தால் அவர்கள் நிறைய இமாம்கள் சாதுலியா தரீக்கத்துடைய சேகமார்களாக இருந்தவர்கள் ஜெயக்குமார்களிடத்தில் பையத்து பெற்றவர்களாக இருந்தவர்கள் எல்லா வருடமும் நம் மனாக்கிபு மஜ்லிசிலே ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மேதை தான் ஜலாலுத்தீன் சுயுத்தீமா ஜலாலுதீன் சுயுத்தீமாம் வந்து உலகத்தில் அவங்களை பற்றி தப்பாக யாராவது ஒரு ஆணி அது எந்த இயக்கமாக இருக்கட்டும் எந்த முறையில் வாழக்கூடியவனாக இருக்கட்டும் எந்த நாட்டில் வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும் சுயூத் இமாவை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசச் செல்லுங்க அருமையானவர்களே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவு கடலாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிஞராக வாழ்ந்து இந்த இஸ்லாத்தை உலகத்தில் ஹயாத்தாக்குவதற்காக மக்களுக்கு மத்தியில் இந்த ஹக்கான முறையில் இது போய் சேருவதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதனை உலகத்தில் நமக்கு காண முடியும் அதனால் அருமையான பெருமக்களே அருமையான சீதேவிகளே அல்லாஹக்க சுபகான ஹூவத்தால நாயன் இந்த உலகத்தில் தெரிவு செஞ்ச இறைநேசர்களான வழிமார்களான அந்த சிறந்தவர்களைக் கொண்டு அல்லாஹு நாயன் நமக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை இவ்வளோ இவ்வளவு காலமும் கொடுத்திருந்தான் அதனால் அந்த சாதுலியா தரீக்கத்துடைய ஷேக்மார்களுடைய தொடர்புகளை தொடரை பார்க்கும் பொழுது அப்துல் வஹாப் சாரானி இமாம் அதே போன்று இபுனாத்தா இல்ல இஸ்கந்தர் இரமகுல்லா நபர்கள் இமாம் ஜசூலி ரஹமகுல்லா என்பவர்கள் அவர்கள் போன்று உலகம் போற்றிய பெரும் அறிஞர்கள் இன்றைக்கு உலகத்தில் கசீதத்துல் புருதா இன்றைக்கு வளரக்கூடியவர்கள் இன்று வாலிபர்களாக உள்ளவர்கள் இன்றைக்கு இன்டர்நெட்டில் மார்க்கத்தை தேடக்கூடியவர்கள் இவர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விகிதம் கசீதத்துல் புருதாண்டா என்ன என்று கேட்டால் அது ஒரு புதிய விஷயமாக யோசிப்பாங்க ஆனா வளரக்கூடிய மார்க்க அறிவில குறைவானவர்கள் ஒரு செய்தாக வைங்க மார்க்க அறிவில இன்று ஆலிம்கள் என்று மார்க்கத்தை கற்றவர்கள் என்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய நிலைமையும் அவ்வாறுதான் இருக்கும் அருமையான பெருமக்களே ஹசீதத்துல் புருதா வந்து சாதுலியா தரீக்கத்துடைய ஷேக் நாயகம் ஷேக் நாயகத்துடைய ஹலீஃபாவான அபுல் அப்பாஸ் அல் முருசி நாயகம் ரலி அல்லா உணவர்கள் அவங்களோட முன்னிலையில கல்வி கற்று அறிவு அந்த சுமக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற இமாமுனா பூசரி ரஹமத்துல்லாஹி அழகிய நபர்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லா பழிவு செல்ல மன்னபர்களுடைய அன்புல காதல்ல மூழ்கி அவங்களை நினைச்சு நினைச்சு கண்ணால கண்ணீர் ஓடியோடி அந்த கண்ணால கண்ணீர் முடிஞ்சு ரத்தம் வரக்கூடிய ஒரு நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ் அவங்களோட கல்வில ஏற்படுத்தின அந்த எண்ணத்தை கொண்டு அல்லாஹ் வழிமார்களுக்கு கொடுக்க இல்ஹாமியத்தான அறிவுகள் ஞானங்கள் இருக்கிறது அதனை கொண்டு அவர்கள் கோர்வை செய்து கொண்டு கோர்வை செய்து கொண்டு போறாங்க எப்படி கண்மணி நாயகம் சல்லல்லா ஒளிவ செல்ல மன்னவர்களுடைய புகழ் மாலைகளை இவங்க மாமனா பூசி ரஹமத்துல்லாஹி அல்ல அவர்கள் ஹிஜிரி அறுநூத்தி எட்டுல பிறந்தவர்கள் ஹிஜ்ரி அறுநூத்தி எட்டுல கிட்டத்தட்ட எட்டுநூறு வருஷத்துக்கு முன்னால அந்த பூசி ரஹமத்துல்லாஹி அலையன் அவர்களுடைய அந்த புருதாவுக்கு இன்றைக்கு உலகத்தில் அறிஞர்கள் எல்லாரும் இந்த புருதாவுக்கு வந்து செஞ்ச இமாம்களை பார்த்தா கிட்டத்தட்ட முன்னூத்துக்கு மேற்பட்ட விளக்க உரைகள் சரகுகள் எழுதப்பட்டிருக்கிற சரகண்டா அதுக்கு விளக்கம் முன்னூறுக்கு மேற்பட்ட சரகு சரகுகள் விளக்க உரைகள் கசீதத்துள் புருதாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே

இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள்ல இந்த கிதாபுகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிதாபுகள் இல்லாத ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது சாரி என்றால் பத்துகுல் பார் அது இந்த பத்துகுல் பாரியை போன்று சஹீகுல் புகாரியின் ஒரு சரகு அதனை கோருவை செஞ்சவங்க தான் அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமுக்கு முழுமையாக மின்ஹாஜுல் மின்ஹாஜு ஹாஜ் லிஷரஹில் ஜாமி சஹிஹில் முஸ்லீம் என்று சொல்லி கோர்வை செஞ்சாங்க சஹி முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதினாங்க யார் இவங்க அந்த கஸ்தலானிமா இதே போன்ற அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் சொல்லந்தாலே செல்லும் மனவுடைய சிறப்புகளிலே வேற கித்தாபுகள் எழுதியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் புகாரி சொல்றோமே இந்த புருதாவுக்கு விளக்கம் எழுதினவங்க யாரு சஹீகுல் புகாரிக்கும் சகிகுள் முஸ்லிமுக்கும் முழுமையாக எத்தனையோ கிதாபுகள் வார அமைப்புல சரஹி எழுதினவங்க விளக்கம் எழுதின இமாம்கள் ஜெலாலுத்தின் மதுரசால் ஓதனவங்கள்ட கே நீங்க எந்த ஓதர கடைசி ஓதரன் ஓது பண்ணுவாங்க ஜலாலுதீன் ஜலாலு மஹல்லிமாம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பதினஞ்சு பதினஞ்சு ஜிசுக்கள் கோர்வை செஞ்சதுதான் தான் தப்சீருல் ஜலாலீன் ரெண்டு ஜலாலுகளுடைய ஜலாலு மஹல்லிமாம் வஃபாத்துக்கு பின்னால மிஞ்சியுள்ள பதினஞ்சு ஜிசுக்களுக்கும் தப்சீர் செய்யணும் அதை பாரம் எடுத்தாங்க யார் ஜலாலுதீன் சுயூத் இமாம் தன்னுடைய உஸ்தாத் வஃபாத் ஆகிட்டாங்க சுரத்துல் இஸ்ராவில் இருந்து மேலே பதினஞ்சு ஜிசுவை தப்சீர் செஞ்சாங்க அந்த அந்த பேலன்ஸ் பதினஞ்சு பூர்த்தி செய்ததுக்கு பாரம் எடுக்கிறாங்க ஜெலாலிதீன் சுயத்தீமாம் அவங்களுக்கு வயசு அவங்க ஆறு மாதத்தில் அதை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்குறாங்க அருமையானவர்களே அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயசு பதினெட்டு வருது சுயூத் இமாமுடைய வயசு பதினெட்டு வயசு இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் தப்சீருல் ஜலாலின்னுன்றா தெரியாத ஒரு ஆளும் கிடையாது தப்சீருல் ஜலாலின்னு தான் நிறைய மதர்சாக்களை சிலபஸில் போடுவாங்க ஏன் அந்த அளவுக்கு அழகான ஒரு விளக்கங்கள் அழகான முறையில் குருவானுடைய கருத்துக்களை விளங்க முடியுமான ஒரு தப்சீர் இவைகளை கோருவ செஞ்ச பெரும் மேதைகள் யார் சாதுலியா தரீக்கத்துக்கு சொந்தமான இமாம்கள் அருமையானவர்களே இதே போன்று கந்துர் இதே போன்று இந்த ஜலாலுத்தீன் மஹல்லீமா எழுதின நிறைய கிதாபுகள் இருக்கிறது அவைகளை சொல்லுவதாக இருந்தால் அருமையானவர்களே நேரம் போதாமல் போய்விடும் அதே போன்று பதுருர்கம் பதுதீன்ர்க்கஷ் இமாம் ஹிஜ்ரி எழுநூத்தி நாற்பத்தி பிறந்தவங்க ஹிஜ்ரி எழுநூத்தி நாப்பத்தி பிறந்தவங்க இவங்க நிறைய கிதாபுகள் கோர்வு செஞ்சிருக்கிறாங்க அல் புர்ஹான் என்று சொல்லக்கூடிய உளுமுல் குருவான்ல விசேஷமா மதர்சாக்கள் சிலபஸ்ல போடுவாங்க உளுமுல் குருவான் என்றால் குருவானுடைய அடிப்படை அறிவுகள் லேசா விளங்கேலுமான ஒரு கிதாபு அதே மாதிரி அல் பஹ்ருல் சிக்கு உசூலுல் ஃபிகில் ஒரு ஒரு கிதாப் எழுதினவங்க சலாசில் உல் தஹாபிஃபி உசூல் இல் என்று அல் இது போன்று நிறைய கிதாபுகள் ஃபி ஷரஹி அது போன்று அத் அத்தி ஷி ஃபி ஷரஹில் ஜாமிய சஹீஹில் புகாரி என்று சொல்லி கிதாப் எழுதினாங்க இப்படி நிறைய கிதாபுகள் எழுதக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் அருமையானவர்களே இது போன்று இபுன் ஹஜர் ஹைதம் இமாம் இபுன் ஹஜர் என்று சொன்னால் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவங்க இதே போன்று அருமையான பெருமக்களே அவங்களோட உஸ்தாத் ஜக்கரியல் அன்சார் ரஹ்மஹுல்லாஹி அலே என்னவங்க ஜக்கரியல் அன்சார் ரஹ்மஹுல்லா அலே என்னவங்க இபுன் ஹஜர் ஹைத்தமி மாமுடைய உஸ்தாத் இந்த ரெண்டு பேரும் உஸ்தாதும் மாணவரும் ரெண்டு பேரும் வேற வேற கசிதத்துள் புரிதாக்கு சரக எழுதி வச்சிருக்கிறாங்க இது போன்று நிறைய இமாம்கள் முன்னூத்துக்கு மேற்பட்ட பெரும் உலகம் போற்றிய இமாம்கள் இந்த மதரசா சிலபஸ்களில் பாடத்திட்டங்கள் உள்ள கிதாபுகள் எழுதின இமாம்கள் இந்த இமாம்களால கசீதத்து எடுத்து அடு சிறப்பை பார்த்து அதுக்கு விளக்கம் தான் எழுதின நாங்கள் அருமையானவர்களே இதுதான் உண்மையான அறிஞர்கள் உண்மையான இறைநேசர்களான அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வாழ்ந்தவர்கள் ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள நமது அறிஞர்களை எடுத்தால் அது அப்படியே சைடில் போடுவோம்

அப்துல் சலாம் இவனு மஷீத் ரலியல்லாஹ் நபர்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிசலமுடைய அன்புல பாசத்தில் மூழ்கியிருந்த நேரத்தில் அவங்களோட வாயால இறைவன் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் அல்லாஹுடைய அல்லாஹ்டைய நாட்டம் இல்லாமல் எதனையும் நமக்கு மொழிய முடியாது அதனால் அருமையான அவர்களே சலாத்துன் நாரியா தலா ஹைராத் இது போன்று இவைகள் எல்லாம் சாதுலியா தரிக்கத்துக்குச் சொந்தமானவைகள் ஆனால் உலகத்தில் எல்லா தரீக்கத்துடைய அவங்களோட முறிதுகளுக்கு இவைகளை ஓதுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க நாரியா ஓதுறது வந்து பிரச்சனைகள் வந்தால் அல்லா கிடத்துல சலாத்து நாரியா ஓதி துவா கேட்கிறது வந்து சாதுலியா தரீக்கா உடையவர்கள் மட்டுமல்ல அதே போன்று இலாகி லஸ்து அகிலா வலா அலா என்று சொல்லி நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையிலும் ஜும்மாவுக்கு பின்னால நிறைய பள்ளி வாயல்கள் ஓதுவாங்க இது யார் அப்துல் வஹாப் ஷாரானிமாம் ரஹமத்துல்லாஹி அலை சாதுலியா தரீக்கத்துடைய இடத்துல பையத்து பெற்று வாழ்ந்தவங்க அவங்க சொல்றாங்க இதை யார் ஜும்மாவுக்கு பின்னால் ஓதி வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் கலிமாவோட மூத்த அதனால தான் உலகம் முழுக்க எல்லா தரீக்காக்களுடைய பள்ளி வாயல்களிலும் இலாகில் அஸ்து இவ்வளவு காலமும் ஓதப்பட்டு வருகிறது அருமையானவர்களே இது இன்று அதிகமானவர்களுக்கு இவைகளுடைய விளக்கங்கள் தெரியாது அதே போன்று உலகத்தில் இந்த சாதுலியா தரீக்கத்துக்கு சொந்தமான கசீதத்துள் புர்தாவை எல்லா தரிகாக்களுடைய அவங்களோட விசேஷமான ஃபங்க்ஷன்களில் கூட விசேஷமான மஜிலிசுகளில் கூட கசீதத்துள் புர்தா ஓதப்படுகிறது இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த சாதுலியா தரிகா என்பது உலகத்துக்கு இந்த ஹக்கான தீனுல் இஸ்லாத்தை எடுத்து செல்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாவினால் தெரிவு செஞ்ச ஒரு சிறந்த மேதை தான் எங்களுடைய சேகநாயகம் அபுல் ஹசன் அலியுனி சாதுலி அலி அல்லான் அவர்கள் அதனால தான் அவங்க சொன்னாங்க உலகத்தில் கல்வி இருட்டானவர்கள் சாதுலியா தரிகாத்தில் உள்ளவர்கள் அல்ல கல்வி வெளிச்சமானவர்கள் தான் சாதுலியா தறிக்கத்து உள்ளவர்கள் ஏன் தெரியுமா கல்வி வெளிச்சமான முறையில யாரை பத்தியும் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது யாரும் தன்னுடைய தாய்தகப்பன்மார்களை நோவிக்க கூடாது அண்டை வீட்டார்களை நோவிக்க கூடாது உண்மையான சாதுலியா தறிக்கத்துல வாழக்கூடியவர்கள் யார் அவர்கள் அல்லாவை திக்கிறி வச்சு வச்சு அல்லாவுக்காக தன்னுடைய கல்வை செலவு செய்கின்றவர்கள் அல்லாவுக்காக கல்வை வாழ வைக்க கூடியவர்கள் கல்வியை வெளிச்சமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அதனால் அருமையான பெருமக்களே யார் இருலோக கண்ணியமும் துனியாவிலும் மறுமையிலும் இருலோகத்திலும் கண்ணியத்தை பெற நாடுகின்றார்களோ என்னுடைய இந்த தரிக்கத்திலே ஒரு நாளைக்கு அவன் நுழைஞ்சி பார்க்கட்டும் அல்லது ரெண்டு நாளைக்கு நுழைஞ்சி பார்க்கட்டும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு இந்த தரிக்கத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சால் அவன் துனியாவிலும் கண்ணியமாக இருப்பான் அவன் மர்மையிலும் கண்ணியமாக இருப்பான் அருமையானவர்களே இந்த அதனாலுடைய ஆரம்பம் இஹது முஸ்தகிம் யா நேரான வழியத்தா யார் அந்த நேரான வழியில வாழுகின்றவர்கள் அல்லாஹுடைய நியமத்தை பெற்றவர்கள் அந்த நியமத்தை பெற்றவர்கள் யார் நபிமார்கள் சித்திக்கீங்கள் சுகதாக்கள் அல்லாஹ் இப்ப நாங்க எங்களுக்கு யாரை சந்திக்கிறான் வழிமார்களான சாலி உங்களை சந்திருக்கிறான் இன்னமா வழியுக்குமெல்லாம் உங்களுக்கு அதிகாரிகள் யாரு தெரியுமா உங்களுக்கு பொறுப்புதாரிகள் யாருன்னு தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ யாரும் மறக்கல அல்லாஹ் தான் எங்களுக்கு எங்களை படைச்சவன் பரிபோஷிக்க கூடியவன் பரிபாலிக்க கூடியவன் அந்த அல்லா சொல்றான் உங்களுக்கு அதிகாரி உங்களுக்கு பொறுப்புதாரி நான் நான் மட்டுமில்ல வர சூளுஹு என்ற ரசூலும் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் வல் உண்மையான மூமின்களும் உங்களுக்கு அதிகாரிகள் தான் அருமையானவர்களே அருமையான பெருமக்களே அதனால அப்படிப்பட்ட சிறந்த ஹக்கான வழியில வாழ்ந்த இறைநேசர்கள் அவங்க காட்டி தந்த வழியை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றினோம் என்றால் இந்த வழிகளில இருக்கக்கூடியவர்கள் சந்தேகத்தோடு இருக்க மாட்டார்கள் உறுதியாக இருப்பார்கள் ஆனால் யாருடைய கல்வில பெருமையும் தற்பெருமையும் நான் என்ற என்ற மமதையோட வாழ்வார்களோ அவர்கள் கல்பை கொடுப்பதற்கு அல்லாவுக்காக தயாரானவர்கள் அல்ல தரீக்கத்துக்கு தரீக்கத்திலே வாழுகின்றவர்கள் என்றால் தரிக்கத்துக்கு ஒரு பேர் தஸ்கியா தஸ்கியா வெளிச்சமாக்கி அந்த கல்வை வெளிச்சமாக்கூடிய வழியில் எங்களை வாழ வைத்தவர்கள் தான் தரீக்காவாதிகள் வாழுகின்றவர்கள் தான் தரீக்காவாதிகள் அந்த அமைப்பில் எங்களை வாழ வைத்தவர்கள் தான் எங்களுடைய சூஃபியாக்களான இறைநேசர்களான வழிமார்கள் அதனால் அருமையான பெருமக்களே உலகம் முழுக்க உலக நாடுகளை எடுத்து கொண்டால் உலக நாடுகளில் இந்த தரீக்காவை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் உலகத்தில் வாழ்ந்து மௌத்தானவர்களில் நூற்றுக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு நாங்கள் வழிமார்களுடைய வளிமார்களுடைய பொருடர்களிடத்துல கேட்குறோம் வழிமார்களோடு சேர்ந்து வாழுகின்றோம் வழிமார்களை பின்பற்றணும் என்று சொல்லுகின்றோம் இந்த கருத்துக்கள் இல்லை அப்படி தேவையில்லை நாங்கள் நேரடியாக எடுக்கணும் நேரடியாக எடுக்கணும் என்று சொல்லுகின்றவர்கள் யாராவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேச வந்தால் அவங்க தூக்கி கொண்டு வர கித்தாபுகள் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளுக்கு வந்தது ஐம்பது வருஷத்துக்குள்ளுக்கு வந்தது அதுக்கு முன்னால் உள்ள கித்தாபுகள் எடுத்துக்கொண்டு வாங்கலை யாரும் சரி இது கூடுமா கூடாதா வசீலா கூடுமா கூடாதா அவுளியாக்கள் என்றால் யார் இறை என்றால் யார் அருமையானவர்களே எத்தனையோ பயனில் சொல்லிக்கிறேன் இதிலே இந்த விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிவு கொள்ள விரும்புகின்றேன் உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹுத்தால நாயன் குருவானில் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறான் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவங்கள காணல அவங்க யார் எவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் குருவான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நபிமார்களுக்கு அல்லா மூஜிதத்து கொடுத்தான் சாதாரணமான மனிதர்களுக்கு செய்ய இல்லாத விஷயங்கள் அல்ல ஆற்றல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் யார் நபிமார்கள் மௌத்தான மையத்தூட்டுக்கு போய்த்து மையத்தை எழுப்புவாங்க யார் ஈசா நபி அலை சலாத்து வசலாம் இப்படி மனிதனுக்கு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு செய்ய இல்லாத விடயங்களை செய்யக்கூடிய ஆற்றலை எல்லாம் நபிமார்களுக்கு கொடுத்தான் இதுக்கு பேரு மோஜிசத் அல்லா எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறான் ஏழு வானத்தை படைச்சிருக்கிறான் ஏழு பூமியை படிச்சிருக்கிறான் சூரியனை படிச்சிருக்கிறான் சூரியன் வந்தத்தோட உலகத்துல பத்த கூடிய கோடிக்கணக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி படிதே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி படிதேன்னு தெரியுமா அல்ல அவ்வளோ பவரான சூரியனை படைச்சிக்கிறான் அந்த சக்தி அல்லாவுடைய அது குதிரத் அது அல்லாவுடைய குதிரத் நபிமார்களுக்கு அல்லாஹ் சில சில ஆற்றலை கொடுத்தான் இதுக்கு பேரு மூஜிசத் இதே மாதிரி அல்லாஹ் வளிமார்களுக்கு சில சில ஆற்றல் உலகத்தில் கொடுத்தான் அவங்க நபியும் அல்ல அவங்க மலக்கும் அல்ல அவங்க அல்லாஹும் அல்ல ஆனால் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் செஞ்ச அதுக்கு பேரு குதிரத்தும் அல்ல மூஜிசத்தும் அல்ல அதுக்கு பேரு கராமத் இந்த கராமத்தை நம்பல்ல என்றால் அவன் குருவான ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை ஏன் மரியம் ஒரு பெண்மணி மரியம் பண்ணவங்க ஒரு ஆண் தொடாமல் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்களே யார் அவங்க நபியா மூஜத் காட்டுறதுக்கு ஒரு ஆம்புளை தொடாம ஒரு பொம்புளைக்கு ஒரு புள்ளைய பெற்றெடுக்கலுமா ஆனா பெற்றெடுத்தாங்களே ஏன் காரணம் அவர்கள் ஒரு உள்ளா அவர்கள் செஞ்ச செயலுக்கு என்ன பேர் அதுதான் கராமத்து இல்லை நபிமாருக்கு மட்டும்தான் என்றால் அப்ப மரியம் அலிஸ்வலாத்துக்கு என்ன சொல்லுவோம் மரியம் அலிஸ்வலாத்த வளர்க்கறதுக்கு பொறுப்பெடுக்கிறாங்க யார் ஜக்கரி அலிசலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்களோட மிகராவுக்கு நுழையும் பொழுது எல்லாம் என்ன அந்த இடத்துல சாப்பாடு இருக்கிறது ஏன் நபியுல்லாம் ஜக்கரி அலிசலாம் அவங்களோட மூஜிதத்தால சாப்பாடு எடுக்கலையே அவங்க பேத்து கேட்கிறாங்களே உங்களுக்கு இது இந்த நேரத்துல சொல்றாங்களே ஹால துவ மின் இந்தா அல்லாஹ் எனக்கு தந்தான் அல்லாஹ் நேரடியாக கொடுத்தான் வழிமாறுகளுக்கு உதவி யார் இவர்கள் வழிமாறுகள் அருமையானவர்களே இதே போன்று இதே போன்று சுலைமான் அலி சலாத் வசலாம் மன்னவங்களுக்கு பல்கி இஸ்ரானியில சிம்மாசனத்தை கொண்டு வந்தது யார் ஆசின் பர்கியார் அலி அல்லாஹு நம்மளோட ஜியார மோமால் இருக்கிறது ஒரு நபியுல்லா கேட்கிற யாருக்கு சிரியாவுக்கும் யமனுக்கும் இடையில நடக்கக்கூடிய தொடர்பு யாருக்கு அந்த பல்கி வந்து கொண்டிருக்கிற அவங்களுக்கு முன்னால அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர முடியும் ஒரு ஜின் எலும்பி சொல்ற உட்கார்ந்துட்டு எலும்பு எங்களை சுபகளிலிருந்து லுகர் அந்த மத்தியானம் ஒரு காட்டி இந்த நேரத்துக்குள்ள கொண்டு வரவா அந்த நேரத்தில் சுலைமான் இந்த சுலைம சொல்கிறாங்க இல்லை சொல்றாங்க இல்ல போதாது அப்ப எலும்பி ஒரு மனிதர் தானே சொன்னார் அவங்களோட உம்மத்தில் ஒரு மனிதர் தானே சொன்னார் நான் கொண்டு வருவேன் எப்படி கொண்டு வருவேன் கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வரவா அது வந்து முடிஞ்சதே குருவான் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாதா அப்ப இது கொண வந்தவங்க யாரு இது கொண்டு வந்தது ஒரு நபி அல்ல ஒரு மலக்கல்ல ஒரு ஜின் சொன்னார் கொணவார் என்னண்டு ஆனால் அது ஸ்பீன் போத வேண்டாங்க யார் எளுமி சொன்னது அது ஒரு அல்லாஹ் உடைய ஒரு வலியுல்லா சொன்னாங்களே நான் கொண்டு வருவேன் என்று ஹாஜரா நாயகிக்காக வேண்டி சஃபா மருவாவுல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு மக்கள் ஓடுகின்றார்களே ஹாஜரா நாயகி யார் ஒரு நபியா மலக்கா ஜின்னா ஒரு நபியுமல்ல ரசூலுமல்ல ஜின்னுமல்ல மலக்குமல்ல யார் ஒரு வலியுல்லா ஒரு வலியுல்லா நடந்த இடம் அந்த எங்களை நடக்க வச்சிருக்கிறான் அருமையானவர்களே உலகத்தில ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுதும் அந்த அனைத்து நபிமார்களுடைய வரலாற்றிலும் நபிமார்களுக்கு மத்தியில வழிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க உண்மத்தில கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிசல்லமுடைய உண்மத்தில வழிமார்கள் கிடையாது எல்லா நபிமாருடைய உம்மத்திலும் வழிமார்கள் அவுளியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்து இருக்கிறார்கள் குருவான் சொல்லுகிறது ஆனால் கண்மணி நாயகம் சொல்லதாலே சிலமுடிய உம்மத்தில் வழிமார்கள் அவுளியாக்கலி இல்லை என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அருமையானவர்களே நாங்கள் குருவானை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை நாங்கள் குருவானை ஏற்றுக்கொள்ள ரெடியில் அல்லா பாதுகாக்கணும் அதனால் இந்த தலைப்பு நீண்ட நேரம் பேசணுமானது ஏதோ இந்த நாங்கள் சாதுநாயகம் நாயகம் அல்லா நபர்களை பேசினால் வழிமார்களை பேசினால் கராமத்தை பேசினால் இது என்னமோ குருவான் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்னமோ இவங்களை பின்பற்றுவது பின்பற்றுவது என்று சொல்வதெல்லாம் இந்த கராமத்துகளை நம்பிக்கொண்டிருப்பதெல்லாம் ஒரு முட்டாள் கூட்டத்துடைய ஒரு செயல்மார் இன்றைக்கு சமூகத்தில் சில கருத்துக்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அருமையானவர்களே இவ்வளவு காலமும் ஆயிரத்தி நாற்பது வருட காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த கண்மன் நாயம் சொல்லுதாலே சில மனவர்களுக்கு பின்னால உலகத்துல வாழ்ந்தவர்கள் அனைத்து சகாபாக்களும் பெரும் வழிமார்கள் அதே போன்று இமாம்கள் புகாக்கள் முஹத்திசூன்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பாதுகாத்து நமக்கு தருவதற்கு அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட மேதைகள் அப்படிப்பட்ட வழிகளிலே மௌத்து வரையிலும் சரியான முறையில் உறுதியான முறையில் கல்வி வெளிச்சமாக்கியவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மௌத்தான அவ்வளவு கோடா கோடி மக்களிலும் நூத்துக்கு தென்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து மௌத்தான இந்த ஹக்கான வழிகளிலே அல்லாஹுத்தால நாயர் எங்களையும் உறுதியாக வாழ்ந்து மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக அஸ்லாம் அலைக்கும் बरहमतल वबरकात